மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய அடுத்த பதிவு, இன்று நாம் அடுத்த ஒரு புதிய வினாத்தாளிலிருந்து ஒரு சில இலக்கண குறிப்புகளை காண உள்ளோம். முதலாவதாக சான்று தருக, அவன், அவள், அவர், இது எதுன்னு கேட்டிருக்காங்க. தன்மை பெயரா, முன்னிலை பெயரா, படர்க்கை பெயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து படர்க்கை பெயர் தான், ஏன்னா அவன், அவள், அவர் அதெல்லாம் வந்து என்னது, படர்க்கை பெயர் தான். தன்மை பெயர் உங்களுக்கே தெரியும், நான், நாம், நாங்கள் அதெல்லாம் வரும். முன்னிலை பெயர்கள் என்பது நீ, நீங்கள், நீவீர், இதெல்லாம் முன்னிலை பெயர்கள் வரும் இல்லைங்களா. அடுத்தது நேற்று வருவான் என்பது எது, நேற்று இங்க வந்து காலம் இருக்கு இல்லைங்களா, காலத்திற்கு ஏற்ற இங்க வினை முடிஞ்சிருக்கணும், நேற்று வந்தான் அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். அப்போ இங்க காலம் தான் வலுவாக வந்திருக்கிறது. இதை வைத்தே முதலில் இருக்கக்கூடிய சொல்லை வைத்து இது வந்து இடம், இடத்தை பற்றிய சொல்லா இருக்கா, காலத்தை பற்றிய சொல்லா இருக்கான்னு நீங்க யோசித்து விட்டீர்கள் என்றால் அதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம். நேற்று வருவான், நேற்று அப்படின்றது பாஸ்ட் இல்லைங்களா, அப்ப அது கால வலு. செங்காந்தல், செங்காந்தல், செம்மை பிளஸ் காந்தல், செம்மையாகிய காந்தல், காந்தல் மலர். அப்ப அது வந்து பண்பு தொகை. பண்பு தொகை என்றாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், நிறம், சுவை, அளவு, வடிவம், இதனை அடிப்படையாக கொண்டு நிலைமொழியின் ஈற்றெழுத்து, மைவிகுதி ஆகிய ஆன ஆகிய உறுப்புகளை கொண்டு வந்தால் அது வந்து பண்பு தொகை என்று ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம். அப்போ செம்மை கூட்டல் காந்தல், செம்மையாகிய காந்தல், சிவப்பு, அங்க நிறம் குறித்து வந்திருக்கு இல்லைங்களா, அது பண்பு தொகை. அடுத்தது கண்படி, கண்படி அப்படின்றது கண்டபடி அப்படின்றது தான் அது மீனிங். இது பகுபதமா, பகாபதமா, தனிமொழியா, தொடர்மொழியான்னா தனிமொழி, அவ்வளவுதான். கண்படினா கண்டபடி, தனியாக நின்று ஒரு பொருளை, தனித்து நின்று ஒரு பொருளை தருகிறது. அடுத்தது வீசு தென்றல், இதை என்ன ஆக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லல. இந்த வீசு தென்றல் என்பது ஒரு வினை தொகையா இருக்கு. ஒருவேளை இத கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், பெயரச்சமாக மாற்றுக அப்படின்னா நீங்க பெயரச்சமாகவோ இல்லைன்னா நிகழ்கால பெயரச்சமாகவோ மாற்றுக அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா, இப்ப நிகழ்காலம்னு போட்டுப்போமே, நிகழ்கால பெயரச்சமாகவோ மாற்றுக அப்படின்னா வீசுகின்ற தென்றல், அதுதான் கரெக்ட். ஏன்னா வீசும் தென்றல் என்பது அது எங்க போயிடும், எதிர்காலத்துல போயிடும். வீசிய தென்றல் என்பது இறந்த காலத்துல போயிடும். இப்ப வீசு தென்றல் நிகழ்கால பெயரச்சமாக மாற்றுக என்றால் வீசுகின்ற தென்றல் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது கூறியவாறு மாற்றுக, நட என்பதன் தொழில் பெயர், நடத்தல். ஏன்னா தொழில் பெயருக்கு வந்து அல், தல், மை, சி இந்த வீதிகள்லாம் வரும் இல்லையா, அதனால நட என்பதன் தொழில் பெயர் நடத்தல். இதுல வந்து தல் ஏன் எடுத்துக்க கூடாது என்பது தொழில் பெயர் விகுதி, அதனால அதை எடுத்துக்க கூடாது. இங்க மொத்தத்துல தொழில் பெயர் தான் கேட்டிருக்காங்க, அதனால நடத்தல் என்பதுதான் சரியான பதில். இதுல நட என்பது பகுதி, தல் என்பது விகுதி, ஓகேங்களா. தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது, தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது என்னது. இப்ப நம்மளை பத்தி சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து படர்க்க இடத்தில் கூறுவது அது என்ன வருது, தன்மை வலுவமைதியா, கால வலுவமைதியா, திணை வலுவமைதியா, இட வலுவமைதியா. அப்ப தன்மை அப்படின்னாலே இடம்தான், தன்மை, முன்னிலை, படர்க்கை என்பது மூன்று இருக்கு இல்லைங்களா. அப்ப அது இட வலுவமைதி தான், இடத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது விழியுடன் வினை தொடர்வது, விழி என்றால் அழைத்தல் என்பது பொருள் இல்லையா, அந்த அழைத்தலோடு ஒரு வினை தொடர்வது எது, வினை முற்று தொடரா, விழி தொடரா, பெயரச்ச தொடரா, வினையச்ச தொடரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினை முற்றுடன் ஒரு வினை தொடர்வது கந்தா வா, முருகா வா, அப்ப அது விழி தொடர் தான் சரிங்களா. அடுத்தது அன்பு கட்டினார், அன்பு கட்டினார், இதனை இதை வந்து வேற்றுமை தொடராக்குக, அன்பால் கட்டினார் வர்மா, அன்பை கட்டினார் வர்மா, அன்புக்கு கட்டினார் வர்மா, அன்பு கட்டினார், இது வந்து என்னது, அன்பை கட்டினார் அப்படின்றது அன்பால் கட்டினார், அன்பால் அன்பை கட்டினார் அப்படின்றது வராது. அதாவது இப்போ வந்து வேற்றுமை உருபு ஐயாளுக்கும் இன்னதுகன் வந்தா நமக்கு பொருளுக்கு ஏற்றாற்போல் அங்க நம்ம உருபை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பை கட்டினார் அப்படின்றது வராது, அன்புக்கு கட்டினார் அப்படின்றது வராது, அன்பால் கட்டினார். ஒரு மகளின் மேல் உள்ள அன்பால் அவர் வந்து என்ன பண்ணாரு, கட்டினார். அப்போ இதுதான் சரியான பதில். அடுத்தது இலக்கண குறிப்பு, பாடினால் கண்ணகி, இது வந்து பெயரச்ச தொடரா, வினையச்ச தொடரா, வேற்றுமை தொடரா, வினை முற்று தொடரா அப்படின்றது கேட்டிருக்காங்க.
பாடினால் இங்க வந்து ஒரு கம்ப்ளீட் வேர்ப் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நவுன் இருக்கு. அப்போ கண்டிப்பாக அது என்னதுதான், வினைமுற்று தொடர்தான். பெயரெச்ச தொடர் என்பது என்ன இருந்திருக்கும், பாடிய கண்ணகின்னு இருந்திருக்கும். வினையச்ச தொடர்னா பாடி வந்தாள் அப்படின்னு இருந்திருக்கும். வேற்றுமை தொடர்னா ஏதாவது ஒரு உருபு அங்க இருந்திருக்கும். அப்படி இல்லாம இங்க ஒரு கம்ப்ளீட் வேர்ப் அப்புறம் ஒரு நவுன் இருக்கிறதுனால இது வினைமுற்று தொடர். அடுத்தது மதுரை சென்றார், இது வினைத்தொகையா உமைத்தொகையா வேற்றுமை தொகையா உண்மை தொகையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை சென்றார், வினைத்தொகை வராது. வினைத்தொகை இப்படி வராது, அதாவது ஒரு கமாண்டிங் வேர்ப் மாதிரி இருந்து அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு நவுன் வரும், அப்போ அது கிடையாது. ஓமை தொகையும் கிடையாது, உண்மை தொகையும் கிடையாது. அப்போ வேற்றுமை, மதுரைக்கு சென்றார், கூ வரலாமா, நான்காம் வேற்றுமை வரலாமா, அப்போ மதுரை சென்றார், இது வேற்றுமை தொகை தான். மதுரைக்கு சென்றார் என்ற நான்காம் வேற்றுமை தொகை நிலையாக அங்கு வந்துள்ளது. அடுத்தது எக்கிழங்கிய வெகுவார், இது உயிரளபடையா ஒற்றலபடையா குற்றியலுகரமா குற்றியலிகரமா குற்றியலுகரமான்னு கேட்டிருக்காங்க. இந்த அக்கு அதாவது அதனதன் மெய்யே அளபெடுக்கும், அதுதான் ஒற்றலபடை. இங்க பாருங்க அக் அக், அதே மாதிரி அக் அக், இந்த மாதிரி அதனதன் எழுத்துக்களே அளபெடுக்கிறதுனால அது ஒற்றலபடை. ஆயுதத்தையும் நாம் ஒற்று அல்லது மெய் என்று கொள்ளுவோம் என்று பார்த்திருக்கோம் இல்லையா, அதனால. அடுத்தது சாரை பாம்பு, இதுல பாம்பு என்பது காமன் நவுன். அந்த பாம்புலயே எத்தனையோ டைப்ஸ் ஆஃப் பாம்பு இருக்கு, அதுல ஒண்ணுதான் எழுது சாரை பாம்பு. அப்ப அது இருபெயரெட்டு பண்பு தொகை. இருபெயரெட்டு பண்பு தொகை என்றால் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும். அப்ப அதனால அது வந்து என்னது, இருபெயரெட்டு பண்பு தொகை தான் சரியான பதில். வருக வருக, இது வந்து கண்டிப்பா இரட்டை கிளவியா வினை சொல்லா பண்பு தொகையா வினைத்தொகையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருக வருக. அடுத்தது இரட்டை கிளவியா கேட்டிருக்காங்க, இரட்டை கிளவி கிடையாது. ஏன்னா அதை தனியாக பிரித்து பார்த்தாலும் அங்க பொருள் தருது, அது கிடையாது. வினை சொல்லா அப்படின்னு கேட்டிருக்காங்க, வினை சொல்லும் அங்க என்னது கிடையாது. அடுத்தது பண்பு தொகையா அப்படின்னு கேட்டிருக்காங்க, பண்பு தொகையும் கிடையாது. வினை தொகையான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் கிடையாது. அப்ப வந்து இது எல்லாமே தவறு. இதுல கொடுத்துருக்க கூடியது ஆக்சுவலா இதுல என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா அடுக்கு தொடர் ஒன்று கொடுத்துருக்கணும். இதுல ஆப்ஷனே நமக்கு வந்து கொடுக்கப்படவில்லை. இரட்டை கேள்விக்கு பதில் அங்க என்ன கொடுத்துருக்கணும், அடுக்கு தொடர். வருக வருக வருக, அப்ப இது வந்து அடுக்கு தொடர், ஓகேங்களா. அடுத்தது பலர்பால் டேஷ், இதுல பசுக்களா மலைகளா யானைகளா ஆடவர் பெண்களா, இதுதான் பலர்பால். ஆடவர் பெண்கள் கலந்ததுதான் பலர்பால். இப்ப பசுக்கள் என்பது பலவின்பால், மலைகள் என்பதும் பலவின்பால், யானைகள் என்பதும் பலவின்பால். ஆனா இங்க வந்து உயர்தினைக்குரிய பாலான மூன்றாவது பால் கொடுக்கப்பட்டிருக்கு, பலர்பால். அதனால ஆடவர் பெண்கள், ஓகேங்களா. அடுத்தது மலர் வீட்டுக்கு சென்றால், தனிமொழியா தொடர்மொழியா பொதுமொழியா அன்மொழியான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தொடர்மொழி தான், மலர் வீட்டுக்கு சென்றால். தனி அதாவது சொற்கள் தொடர்ந்து நின்று ஒரு பொருளை தருது, அதனால இது தொடர்மொழி. அடுத்தது உயர்தினை டேஸ் பிரிவுகளை உடையது, உயர்தினை எத்தனை பிரிவு, மூன்று பிரிவுகளை உடையது. எதெல்லாம், ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்ற மூன்று பால் பிரிவுகளை உடையது. அடுத்தது ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது டேஷ் எனப்படும். ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில், அது வந்து என்னது, ஓமை தொகை தான். ஓமைக்கும் பொருளுக்கும்னா என்னது, ஓமைக்கும் ஓமா ஓமையத்திற்கும், அதை தான் அங்கே பொருள்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு இடையில் ஓம உருபு மறைந்து வருவது ஓமை தொகை தான், ஓகேங்களா. நண்பா எழுது, இது விழித்தொடரா எழுவாய் தொடரா வினை முற்று தொடரா பெயரச்ச தொடரான்னு கேட்டிருக்காங்க. அப்போ விழித்தொடர் தான், நண்பா எழுது அப்படின்றது நமக்கு என்னதாங்க, விழித்தொடர், சரிங்களா. அடுத்து பாருங்க ஒற்றலபடைக்கு சான்று கேட்டிருக்காங்க. ஒற்றலபடை பாருங்க, இங்க வந்து பாருங்க ஆயுதம் ரெண்டு அளபெடுத்திருக்கு இல்லையா, ஆயுதமும் மெய் என்று கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்ப இதுதான் ஒற்றலபடை. மற்றது எல்லாம் பாருங்க, இங்க வந்து ஆ ஆ, அப்போ இது வந்து என்னது, செயலி செலபடை. இங்கேயும் செயலி செலபடி தான், இங்கேயும் செயலி செலபடி தான். இதுதான் ஒற்று, அதனதன் மெய்யெழுத்துக்களே அளபெடுத்திருக்கு. அப்போ அதுதான் அங்கே என்னது, ஒற்றலபடை. அடுத்தது சொற்றொடருக்கு சான்று தருக, சொற்றொடர்னா தொடருக்கு, ஓகேங்களா. தொடர் மொழியை தான் சொற்றொடர்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர் பருகினான், இதான் சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருது. அப்போ இதான் சொற்றொடர், நீர் பருகினான் என்பதுதான் சொற்றொடருக்கான சான்று. மற்றதெல்லாம் வந்து என்னது, உங்களுக்கு தனி மொழி. அடுத்தது தொகைநிலை தொடருக்கு சான்று தருக, தொகைநிலை தொடர் அப்படின்னாலே உங்களுக்கு வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை இதெல்லாம் வரும் இல்லையா. இதுல நண்பா
பாடத்தைப்படி காற்று வீசியது சிலை. இது வந்து தொகைநிலை தொடர் இதில் எது வரும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இதில் கூட உங்களுக்கு நண்பா, இது வந்து நண்பா அப்படின்னு நம்ம அழைக்கிறது வந்து விழித்தொடரில் போயிடும், அதாவது அது வந்து தொகாநிலையில் போயிடும், அதனால அது கிடையாது. அடுத்தது பாடத்தை படி, இதுவும் வந்து நமக்கு வந்து தொகாநிலையில் போயிடும், ஏன்னா அந்த உருபு வெளிப்படையாக வந்துருச்சு, அதனால இதுவும் கிடையாது. காற்று வீசி என்பது வீசியது என்பதும் ஒரு எழுவாய்த்தொடர், அதுவும் தொகாநிலையில் போயிடும். இந்த சிலை இதில் வந்து சிலை செய்தார்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கலாம், ஏன்னா சிலை அப்படின்ற ஒரு சிங்கிள் வேர்டை வைத்து அது தொகைநிலை தொடர்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ ஒன்று பாடத்தை படின்றத பாடம் படி அப்படின்னு கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைனா சிலை செய்தார், இதுதான் ஆப்ஷன், சிலை செய்தார், இதுதான் தொகைநிலை தொடர். எதுக்காக தொகைநிலை தொடர்னா சிலையை செய்தார் அப்படின்னு வேற்றுமை உருபு வெளிப்படையாக வராமல் அங்கு உருபு மறைந்து வர்றதைத்தான் நம்ம தொகைநிலை தொடர்னு சொல்லுவோம். அப்போ சிலை செய்தார், இங்கே செய்தார்னு போட்டால் இதுதான் தொகைநிலை தொடருக்கு சான்றாக அமையும். அடுத்தது பால் வழுக்கு சான்று, பால் வழு, பால் வழுவுக்கு, அது கொஞ்சம் கொஸ்டின் தப்பா இருக்கு. பால் வழுக்கு சான்று தருகன், பால் வழுவுக்கு சான்று தருக, இதுல எது பால் வழு அப்படின்னா கண்ணகி உண்டான். கண்ணகி என்பது ஒரு கேர்ளு, உண்டான் என்பது ஒரு பாய், இதுல முடிஞ்சிருக்கு. ராமன் உண்டான் இது கரெக்டு, ராமன் உண்டது இதுவும் தப்பு, கண்ணகி உண்டது இதுவும் தவறு. இதுல என்ன பால் வழு அப்படின்னா, இப்போ ராமன் உண்டான் இது பால் வழா, கரெக்டா ஒரு பாய்க்கு ஒரு பாய் வேர்பை முடிஞ்சிருக்கு. இதுல ராமன் உண்டது இது ஒரு உயர்தினைக்கு அக்ரிணை வேர்பு முடிஞ்சிருக்கு, அக்ரிணை இது, அப்போ அது திணை வழுன்னு போயிடுது. கண்ணகி உண்டது இதுவும் ஒரு திணை வழுன்னு போயிடுது. ஆனா கண்ணகி உண்டான் இதுல கண்ணகி கேர்ளுக்கு வந்து ஒரு பாய் இது கொடுத்துருக்கு, அப்ப இதுதான் உங்களுக்கு வந்து என்னது பால் வழு. அடுத்தது ஐப்பசி கார்த்திகை, இந்த ஐப்பசி கார்த்திகை எந்த மாதத்திற்கு உரியது? ஓகே, இந்த ஐப்பசி கார்த்திகை என்பது கார்காலமா முன்மணி காலமா குளிர்காலமா பின்பனியா அப்படின்னா அது வந்து குளிர்காலம்தான். ஓகேங்களா? ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம். அடுத்தது கூறியவாறு செய்க, எட்டு எவ்வாறு பிரியும்? என் பிளஸ் டூ, என் பிளஸ் டூ, எல் பிளஸ் ஓ, எல் பிளஸ் ஓ, எல் பிளஸ் டூ, இதில் வந்து எல் பிளஸ் டூ அப்படிதான். ஓகேங்களா? எட்டு என்பது எல் பிளஸ் ஊ இல்லை, எல் பிளஸ் தூ, எல்லை உன், தூ என்றால் உன் என்பது பொருள். ஓகேங்களா? எல் பிளஸ் தூ எட்டு. ஓகேங்களா? அடுத்தது தேர்பாகன், இதனை விவரித்து விரித்து எழுதுக. தேரை ஓட்டும் பாகன், அதாவது இது வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு படிச்சிருக்கோம். தேரை இது வந்து உருபும், அதாவது எந்த உருபு, ஐ உருபு வந்திருக்கு. அடுத்தது பயன், ஓட்டும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகையா மேல இருக்கு தேர்பாகன்னு. இதை வந்து விரித்து எழுதும் போது தேரை ஓட்டும் பாகன் தான் சரியான பதில். தேர்பாகன், தேரும் பாகனும், தேர்பா இதெல்லாம் வராது. ஓகேங்களா? பாடி வினையச்ச தொடராக மாற்றுக. இத வந்து பாடிய பாடும் பாடினான் பாடி மகிழ்ந்தனர். வினையச்சம்னா இங்க பாருங்க பாடி மகிழ்ந்தனர். ஒரு இன்கம்ப்ளீட் வேர்ப் ஒரு கம்ப்ளீட் வேர்ப் இருக்கும், அதான் என்னது வினையச்ச தொடர். அடுத்தது இச்செயலை செய்தது மங்கை, ஐய வினாவாக மாற்றுக. இச்செயலை செய்தது யார்? இச்செயலை செய்தது அவன். இச்செயலை செய்தது மங்கையா மலரா, இதுதான் டவுட்ஃபுல் இல்லையா? அப்போ இச்செயலை செய்தது ஐய வினாவாக, இது மங்கை செய்தாலா இல்லைன்னா மலர் செய்தாளா, அப்போ இதுதான் ஐய வினாவாக மாற்றியது, இதுதான் சரியான பதில். அடுத்தது குறிஞ்சி சிறுபொழுது கேட்டிருக்காங்க. குறிஞ்சியுடைய சிறுபொழுது யாமமா மாலையா வைகரையா ஏற்பாடா அப்படின்னா அதில் யாமம்தான் குறிஞ்சியுடைய சிறுபொழுது. அடுத்தது கொள்கலிறு இலக்கண குறிப்பு தருக, அதாவது இங்கே பாருங்களேன் ஒரு கமாண்டிங் வேர்ப் மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு நவுன் இருக்கும். வினைத்தொகை கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு, அது வந்து வினைத்தொகை. அடுத்தது ஓமைத்தொகை மலர்கை இலக்கண குறிப்பு, இங்க மலர் என்பது ஒப்பாக காட்டப்பட்டது இருக்கு, நம்ம கிட்ட சிறப்பிக்கப்படும் பொருள் இருக்கு. அப்போ ஒப்பாக ஃபர்ஸ்டும் சிறப்பிக்கப்படும் பரக்கூடிய பொருள் ரெண்டாவது இருந்ததுன்னா அது உவமைத்தொகை, உவமைத்தொகை தான் அதனுடைய சரியான பதில். அடுத்தது வருக வருக இலக்கண குறிப்பு எதுன்னா அடுக்கு தொடர் தான் அதனுடைய சரியான பதில். பாடினால் கண்ணகி, இதுல வந்து இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பா அது என்னதுதான் வினை முற்று தொடர் தான், ஏன்னா ஒரு கம்ப்ளீட் வேர்ப் அப்புறம் நவுன் இருக்கு இல்லையா.
நடத்தல் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா, நடத்தல் அப்படின்னாலே அது வந்து தொழில் பெயர் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்போ நிரப்புக பார்க்கலாம். செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை டேஷ் எனலாம். செயலி செயலபடையா, எண்ணி செயலபடையா, ஒற்றலபடையா, சொல்லி செயலபடையா அப்படின்னா, இதில் இந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய, அப்போ அது செயலி செயலபடை தானே இல்லைங்களா? செயலி செயலபடை, செயலி செயலபடை, எண்ணி செயலபடை, சொல்லி செயலபடை, உயிரிழபடையுடைய வகைகளுள் ஒன்று தான் இல்லைங்களா? இதில் கேட்ட கேள்வி அது நெட்டெழுத்துக்கள் தான். இப்போ உயிரிழப்படைனாலே நெட்டெழுத்துக்கள் ஏழனுக்கு ஐந்து குறியல் எழுத்துக்கள் வந்து நின்று அளபெடுக்கும். இதில் செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பதை செயலிசை அளபடை என்பர். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பாருங்க. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். அதாவது உண்மை தொகை, உண்மை தொகை வந்து எப்படி வரும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரிலேட்டட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும், கவுண்டிங்கில் கூட வரும். அதாவது இப்போ ஒன்றேகால் அது வந்து எண்ணல் அளவை, அதாவது கவுண்டிங்கில். எடுத்தல் ஒரு களஞ்சு, இரண்டு களஞ்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஊர் சைடு. அப்புறம் முகத்தல், முகத்தல் அப்படின்றது மரக்கால் படி, முக்கால் படி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது. அடுத்தது நீட்டல், அடி, அங்குலம், இந்த மாதிரி ரிலேட்டட் வேர்ட்ஸ் மாதிரி வரும். மரக்கால் படி, அடி, அங்குலம், களஞ்சு, கர்ணம், ஒன்றே கால், இரண்டே கால், மூன்றே கால், இப்படிலாம் வந்தாலும் அதுவும் என்னதுதான், உண்மை தொகை தான். ஓகேங்களா? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது நமக்கு உண்மை தொகை. அடுத்தது அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. இப்போ இங்கே வந்து அறிஞருக்கு கூ வருது, இங்கே அறிஞர் அது, ஐயாள்கு என் அது, இங்கே கூ அப்படின்ற நான்காம் வேற்றுமையுர்வு, இங்கே ஆறாம் வேற்றுமையுர்வு வருது இல்லையா, என் அது கண். அப்போ இதெல்லாம் வேறுபடுத்த காரணமாக இருப்பது வேற்றுமை உருபு தான். சரிங்களா? வேற்றுமை உருபு. அடுத்தது இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும், அது நல்லாவே தெரியும். அது வந்து என்னது, வழுநிலை தான். வழாநிலையா, வழுநிலையா, வளர்நிலையான வழுநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும். அடுத்தது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன டேஷ். இதெல்லாம் வந்து என்னது, ஐவகை நிலங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐவகை நிலங்கள். அதாவது புறத்திணைகளா, அகத்திணைகளா, பொதுத்திணைகளா, தமிழ் திணைகளா அப்படின்னா அகத்திணைகள். இதெல்லாம் அகத்திணைகள் தான் இல்லைங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன அகத்திணைகள். அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்தது நம்ம செய்யுள் பொருளுணர் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது பின்வரும் செய்யுட்பகுதியை படித்து கொடுக்கப்பட்ட பல்விடை வினாக்களுக்குரிய விடைகளை எழுதுகன்னு வருது இல்லையா. ஒரு பாடல் கொடுத்து அதற்கேற்ற வினாக்கள் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பாடல் படிக்கிறேன் பாருங்க. அலங்கு கழை நரலும் ஆறிப்படுக சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச்செருவின் வளம்படு நோண்டால் மான விரல்வேல் வைரியம் எனினே. இந்த பாடல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரிசு பெற்ற கூத்தன் பரிசு பெறாத ஒரு கூத்தனிடம் அந்த ஆற்றுப்படுத்துதல், நீங்கள் இந்த வழியாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பாடலுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அசையும் மூங்கில், கழை என்றால் மூங்கில் இல்லையா, அசையும் மூங்கில் ஒலிக்கும் அரிய படுகர் என்னும் இறங்கி ஏறும் வழியில் சென்றால் மலையின் பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு செல்லலாம் அப்படின்றது தான் இந்த பாடலில் கொடுக்கப்பட்ட செய்தி. அது மட்டுமன்றி பகைவர்களை பொறுக்க முடியாமல் மேற்கொள்ளும் போரில் வெற்றி தரக்கூடிய வலிமையான வலுவான முயற்சியையும் மானத்தையும் வீரத்தையும் உடைய வேல் நன்னனின் கூத்தர்கள் என்று கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் ஆற்று, அதாவது பரிசு பெற்ற கூத்தன் பரிசு பெறப்போகும் கூத்தனிடம் கூறுவதாக உள்ளது. இந்த பாடலுடைய மீனிங் உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போ ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த அலங்கு கழை நரலும் ஆறி படுகர்னு வந்தாலோ, மான விரல்வேல் வைரியம் இதெல்லாம் வந்தாலே நீங்கள் ஈஸியாக இது வந்து எந்த பாடல் எந்த நூல் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இச்செய்யுள் இடம்பெற்ற நூல் யாது அப்படின்னா, முல்லைப்பாட்டா, பரிபாடலா, மலைபடுகடாமா, பாரதியார் பாடல்னா மலைபடுகடாம் தான். இச்செய்யுளின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்குன்றூர்
பெருங்கௌசிகனார். இதுதான் அந்த பாடலுடைய ஆசிரியர். இச்செய்யுள் வரிகள் யார் யாரிடம் கூறியது அப்படின்னா, பரிசில் பெற்ற கூத்தன் பரிசில் பெறாதவரிடம் கூறியது. இந்நூலின் மற்றொரு பெயர் யாது? கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாமுக்கு இன்னொரு பெயர் கூத்தராற்றுப்படை. அடுத்தது மான விரல்வேல், இதுல யாருன்னு கேட்டிருக்காங்க. மான விரல்வேல் என்பது நன்னன் தான் இல்லைங்களா, அந்த நன்னன் என்ற மன்னனை இங்கு குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது இந்த பாடலும் பாருங்க. நும்மில் போது நில்லாது புக்கு கிளவீர் போல கேளாது கிழி, சேற்புலம்பு அகல இனிய கூறி, பருவு குறை பொழிந்த நெய்க்கன் வேவியோடு. இதுவும் அப்படிதான் என்னது, உன்னுடைய வீடு மாதிரி நீங்க போங்க, அங்க உங்களை வந்து உறவினர் மாதிரி உங்களை வழி நடத்துவாங்க, உங்களுடைய துன்பத்தை போக்குவாங்க அப்படின்ற செய்திகள்லாம் இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா. உங்களை உறவினர்கள் போல் நடத்துவது மட்டுமின்றி உங்களுடைய துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவார்கள், அதோடு நெய்யில் வறுத்த வெந்த உணவையும் தருவார்கள். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, நும்மில் போல நில்லாது புக்கு கிழவிர் போல இது வந்தாலே, இல்லைன்னா நெய்க்கன் வேவையோடு இதெல்லாம் வந்தாலே நீங்க ஈஸியா இது எந்த பாடல் வரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா, குற்றால குறவஞ்சியா, பதிற்றுப்பத்தா, சிலப்பதிகாரமா, சிலப்பதிகாரமா, மலைபடுகடாம்னா மலைபடுகடாம் தான் அதனுடைய பதில். இந்நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தா பெருங்கௌசிகனார். கெழி இலக்கண குறிப்புகள் தருக, இதுல ஈ அப்போ அது வந்து என்னது, சொல்லிசை அளபடை. கேளாது பிரித்து எழுதுக, கேள் கூட்டல் ஆது, கேளாது ஓகேங்களா, இதுதான் அதனுடைய பதில். வேவை என்பதன் பொருள் யாது? வியர்வையா, வெந்ததா, வேகவையா, வேர்வையா அப்படின்னா வெந்தது என்பது பொருள் ஓகேங்களா. வெந்தது என்பதுதான் வேவை உணவுதானே அந்த படுகரின மக்கள் தருவாங்கன்னு சொன்னது, அப்போ வேவை என்றால் வெந்தது என்பது பொருள். அடுத்து இந்த பாடல் பாருங்க. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல், மீளா துயர் தெரினும் வித்துவ கோட்டம்மா, ஆனா உணதருளே பார்ப்பன் அடியேனே. இந்த பாடல் இடம்பெற்ற செய்யுள் பரிபாடலா, பெருமாள் திருமொழியா, குறுந்தொகையா, மலைபடுகடாமா அப்படின்னா பெருமாள் திருமொழி ஓகேவா. மாளாத, வாளால் அறுத்து சுடினும் அது வந்தாலே என்னதுதான், பெருமாள் திருமொழி. பாடலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா, கீரந்தையாரா, தமிழழகனாரா, செய்குதம்பி பாவலரா, குலசேகர் ஆழ்வாரானா குலசேகர் ஆழ்வார் ஓகேங்களா. பாடலில் குறிப்பிடப்படும் இறைவன் யாரு? சிவபெருமானா, பெருமாளா, முருகனா, இந்திரனா அப்படின்னா பெருமாள் தான். மாளாத என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, குறையாதவா, நீங்காதவா, தீராதவா, விலகாதவா அப்படின்னா அது மாளாத காதல். மாளாத அப்படின்னா அது குறையாத இல்லைனா தீராத, நீங்காத, எது அதனுடைய பதில் அப்படின்னா நீங்காத என்பது பொருள். குறையாத, நீங்காத, தீராத, விலகாதன்னா நீங்காத, உன் மேலே உள்ள அன்பு எனக்கு நீங்காது என்பது பொருள். வித்வக்கோடு எந்த மாநிலத்தில் உள்ளது? கேரளாவா, கர்நாடகாவா, ஆந்திராவா, தமிழ்நாடா என்றால் கேரளா, கேரளாவில் தான் வித்வக்கோடு அமைந்துள்ளது. அடுத்தது பாருங்க. பின்வரும் பாடலை படித்து அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையெழுதுக. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி, கன்று எரி ஒல்கினர் கடும்போடு மலைந்து, சேர்ந்த செயலை செப்பம் போகி, அலங்கு கழை நரலும் ஆறிப்படுகர். இதுவும் அதே தான் என்னது, இப்பாடலின் ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியரா, பாரதியாரா, நப்பூதனரா, பெருங்கௌசிகனார்னா பெருங்கௌசிகனார் தான். மலைபடுகடாம் பாடல் தான் அதில் வந்திருக்கு இல்லையா. மலைபடுகடாம் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. என்னது, கூத்தராற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. கடும்பு என்பதன் பொருள் என்ன? கடும்பு என்பதன் பொருள் குற்றமா, நண்பனா, பகைவரா, சுற்றமானா சுற்றம், உறவினர் என்பது பொருள். ஆரி என்பதன் பொருள் என்ன? பெருமையா, பள்ளமா, அருமையா, திணையா, ஆரி படுகர் அப்படின்னா பள்ளம். அடுத்தது நன்னனை புகழ்ந்து பாடி பரிசு பெற்றவர் யாரு? விரலியரா, பாடினியா, கூத்தரா, செவிலியர்னா கூத்தர். அடுத்து இந்த பாடலை பாருங்க. ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து, ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய், ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை, காடன் செய்யுளை இகழ்தலாலே, ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா. இந்த பாடல் இடம்பெற்ற நூல்
எது அப்படின்னு கேட்டால் திருவிளையாடற் புராணம். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த காடன் அப்படின்றது வந்தாலோ இல்லைனா நீபவனம் இதெல்லாம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக என்னன்னு கண்டுபிடிக்கலாம், அது திருவிளையாடற் புராண பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது, இப்பாடலில் நீபவனம் என்னும் பொருளை குறிக்கும் சொல் எது? கடம்பவனம் தான். கடம்பவனத்தை தான் நீபவனம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்றாங்க. சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனை? பத்தா, நான்கா, பனிரெண்டா, ஆறா? அப்படின்னா 12 திருமுறைகள். இப்பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் தான், திருவிளையாடற் புராண ஆசிரியர். அடுத்தது, பனை பொருள் தருக என்றால், பனை என்றால் மூங்கில் என்பது பொருள். இது போன்று உங்கள் உரைநூலில் கொடுக்கப்பட்ட செய்தி மற்றும் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட செய்தியை முழுமையாக நீங்கள் பயிற்சி செய்தால் மதிப்பெண்கள் பெறுவது உறுதி. மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன். நன்றி.